இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்ததை அடுத்து நாட்டை விட்டு தப்பியோடிய இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ச பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையில் புதிய அதிபரை நாடாளுமன்ற எம்பிக்கள் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் 225 எம்பிக்களை கொண்ட அவையில் ரணில் விக்ரமசிங்கே 134 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து இலங்கையின் 9வது அதிபராக தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராகவும் இலங்கையில் போராட்டம் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.